இன்னைக்கு விடுகதை விளையாட்டு, ஓகேவா? நான் ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கருப்பு மாடும் வெள்ளை மாடும் குளிக்க போகுது. குளிச்சுட்டு திரும்பி வரும்போது வெள்ளை மாடு மட்டும்தான் வருது, கருப்பு மாடு வரல. அது என்ன? வெரி குட். அக்கா விதைத்த முத்து அள்ள முடியாத சொத்து. அது என்ன? தெரியுமா? நான் சொல்லட்டுமா? கோலம், வாசல்ல கோலம் போடுறாங்களா, அந்த கோலத்தை போட்டதுக்கு அப்புறம் அதை திருப்பி ஒன்னால அள்ள முடியுமா? முடியாது. தகர பெட்டி திறந்து கிடக்கு, மூட நாதி இல்லை. ராஜா முக கோவச்சு போறா, அழைக்க நாதி இல்லை. பிச்சிப்பு உதிர்ந்து கிடக்கு, தொடுக்க நாதி இல்லை. அது என்ன தெரியுமா? தெரியவில்லையா? அதாவது தகரப்பட்டி திறந்து கிடக்கு, மூட நாதி இல்லை அப்படின்னா வானம். வானத்தை ஒன்னால போய் கவர் பண்ண முடியுமா? மூட முடியாது. அடுத்து ராஜா மக கோவச்சு போற அழைக்க நாதி இல்லைன்னு சொன்னா, நிலா இருக்கா, நிலா வந்து நம்ம நடக்குமா, நம்ம கூடவே நடந்து வருமா, திருப்பி எங்க போனாலும் பின்னாலேயே போற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், அப்படிதானே? அதை யாராவது போய் பிடிச்சி உன் கையில வைக்க முடியுமா? அடுத்து பிச்சிப்பு உதிர்ந்து கிடக்கு, தொடுக்க நாதி இல்லைன்னு சொன்னனா, அது என்னன்னா வானத்துல நட்சத்திரம் இருக்கா, அந்த நட்சத்திரத்தை உன்னால போய் எடுத்து தொடுக்க முடியுமா? அதுதான் ஆன்சர். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள மூணு பேர் போறாங்க, மூணு பேருமே வெவ்வேறு ஆளு, ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஒரே ஆளா வராங்க, அது யாரு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரே வயல சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டோன்னே அதை உமிழும் போது என்ன பண்ணும், சிகப்பு கலர்ல வெளியில வருதா? ஒரே ஆள் தானே வெளியில வராங்க, ஆனா உள்ள போகும்போது மூணு பேர் போனாங்க, சரியா? இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். அவன் யார்? அவன் யாருக்கு தெரியும் அந்த இதுக்கு பதில்? வெரி குட். பற்கள் உண்டு ஆனால் கடிக்க மாட்டான், அவன் யார்? சீப்பு. வெரி குட். சொல்லுமா அடுத்து? காய் காக்கும் பழம் பழுக்காது, அவன் யார்? யாரு கண்டுபிடிங்க? வெரி குட். நெக்ஸ்ட் யாரு? என்னது கண்டுபிடிங்க? நிழல். நிழல்.